வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஜான்சி டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாத விரதம் இருந்தா மனசுக்கு நிறைஞ்ச மணாளன் கிடைப்பான் என்கிறார்களே, மார்கழிக்கும் திருமணத்திற்கும் என்ன சம்பந்தம்? மாதங்களில் நான் மார்கழி என்கிறார் கண்ணன், மாதங்களில் அவள் மார்கழி என்று ஒரு பாடலும் இருக்கிறது. ஒரு பெண் ஆறு விதமான தன்மைகளை கொண்டவள். அவளே தெய்வமாகவும் மனைவியாகவும் குருவாகவும் நண்பனாகவும் ஆசானாகவும் போதகனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாள். அந்த பெண்ணின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவேதான் பெரும்பாலான விரதங்களின் பெண்களில் பங்கு அதிகம் உள்ளது. இதேபோல் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல் நலனை தரும் காற்று அதிகம் பூமியில் இறங்கும். இது நம் வியாதிகளை கட்டுப்படுத்தும் என்பதால்தான் மார்கழி அதிகாலையில் பெண்கள் எழுந்து சாணம் தெளித்து கோலமிட வேண்டும் என முன்னோர்கள் கூறினார். பசுமாட்டின் சாணம் அற்புத பலன்களை தரும் ஒப்பற்ற கிருமி நாசினி என்பது உலகளாவியல் பல அறிவியல் வல்லுநர்களும் ஒப்புக்கொண்ட உண்மை. நம் வீட்டை சுற்றி பரவி இருக்கும் பாக்டீரியாவை அழிக்கும் சக்தி கொண்டது சாணம். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களினால் நோய் தொற்றுக்கள் ஏற்படும். இதை தீர்க்கவே சாணத்தில் மகாலட்சுமி உறைவதாகவும் சாண பிள்ளையார் பிடித்து வைத்தால் நல்லது என்றும் கூறி வாசலில் சாணத்தை கரைத்து தெளிப்பதை பழக்கமாக்கினார் நம் முன்னோர்கள். நம் உடலில் 80% ஆக்சிஜனும் 20% கரியமிலா வாயுவும் இருக்க வேண்டும். தவறான பழக்க வழக்கங்களால் கூடுதலாகிவிட்ட விஷ வாயுவான கார்பன் டை ஆக்சைடை விரட்டி ஆக்சிஜனை நம் உடல் பெறுவதால் வெள்ளை அணுக்கள் இரத்தத்தில் பெருகி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. இந்த நல்ல வாயுவை சுவாசிக்கும் பொருட்டு அதிகாலை மார்கழியில் எழுவது என்பது தெய்வத்தின் பெயரால் கட்டாயப்படுத்தி வைத்துள்ளனர் நம் முன்னோர்கள். உணவுக்கு வழியின்றி இரவு முழுவதும் அடைந்து கிடக்கும் சிறு உயிரினங்கள் அதிகாலையில் வெளிவந்து தமக்கு தேவையான உணவாக அரிசிமாவை தேடி வந்து உண்ணும். அந்த உணவினை சிறு உயிரினங்களுக்கு அளித்த பெண்களுக்கு தோஷம் அகலும். சாணத்தின் மீது வைக்கும் பூக்களில் தேனை உறிஞ்சுவதற்காக வரும் தேனீக்களுக்கு உணவு கிடைப்பது மட்டுமின்றி சாணத்தின் பயனால் அந்த தேனியின் விஷமும் எடுக்கப்படுகிறது. அதிகாலை எழுந்து ஒரு மனதுடன் தனக்கு சிறந்த கணவன் கிடைக்க வேண்டும் என்ற ஆள் மனது நம்பிக்கையுடன் பரிசுத்தமான காற்றை சுவாசித்து விரதம் மேற்கொள்ளும் போது அப்பெண்ணிடமிருந்து எதிர்மறை எண்ணங்கள் விலகி மன ஆரோக்கியம் மேம்படும். அவள் நினைத்த காரியம் கைகூடும். அதாவது நல்ல கணவனை அடையும் வழி கிடைக்கும். மார்கழி மிகவும் புண்ணியமான மாதமாகும். தமிழ் மாதங்களிலேயே சிறப்பான மாதமாகும். மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். இந்த ஒரு நாளில் வைகரை பொழுதாக பிரம்ம முகூர்த்தத்தில் உருவானதால் மார்கழி விசேஷமான மாதமாக போற்றப்படுகிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் எனும் ஆண்டாளின் சொற்கள் படி மதி நிறைந்த நாளாக திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பூரணம் அடையும் பௌர்ணமி நாள் ஆகும். தமிழ் மாதம் மார்கழி 26 நாள் அன்று திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி அமைந்துள்ளது. இந்நாளில் நீங்கள் ஆருத்ரன் தரிசனம் செய்வது மிகவும் நன்மை தரும். பௌர்ணமி திதி என்பதால் சந்திரனை குறிக்கும். சந்திரன் என்பது தாயார் என்கிறார்கள். ஆதலால் இம்மாதம் நாம் பௌர்ணமியில் ஸ்ரீவெல்லிப்புத்தூர் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ஆண்டாள் அரங்கநாதர் சுவாமியை தரிசனம் செய்து வர துன்பங்கள் விலகி நன்மை பயக்கும். திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு திருமண தடை விலகும். காதலில் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கும் பெண்கள் ஆண்டாளை தரிசிக்கலாம்.
மார்கழி மாதத்தில் தரிசிப்பது சிறப்பான பலன்களை தரும். தமிழ் மாதம் மார்கழி 26ஆம் நாள் அன்று திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி அமைந்துள்ளது. இந்நாளில் நீங்கள் ஆருத்ரன் தரிசனம் செய்வது மிகவும் நன்மை தரும். பௌர்ணமி திதி என்பதால் சந்திரனை குறிக்கும். சந்திரன் என்பது தாயார் என்கிறார்கள். ஆதலால் இம்மாதம் நாம் பௌர்ணமியில் ஸ்ரீவெல்லிப்புத்தூர் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ஆண்டாள் அரங்கநாதர் சுவாமியை தரிசனம் செய்து வர துன்பங்கள் விலகி நன்மை பயக்கும். திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு திருமண தடை விலகும். மார்கழி மாதத்து தெய்வமாக போற்றப்படும் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் எனும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் எனும் பெரியாழ்வார் என்ற அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்டார். குழந்தையாக கிடைத்த ஆண்டாளுக்கு அவர் இட்ட பெயர் கோதை. அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தமது கடமையாக கொண்டவர் விஷ்ணு சித்தர். தனக்கென குடும்பம் ஏதும் இல்லாதிருந்த நிலையிலும் கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி வளர்த்து வந்தார். ஆயர்குல பெருமைகளை அறிந்தவர் விஷ்ணு சித்தர். ஆண்டாளின் நட்சத்திரம் பூரம். அவர் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திர நேரத்தில் கண்டெடுக்கப்பட்டவர். சிறு வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தமிழ்மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியுணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வளர்த்து கொண்டார். அவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். அரங்கநாதனை நினைத்து ஆண்டாள் நமக்கு கொடுத்தது திருப்பாவை. திருப்பாவையில் 30 பாடல்கள் உள்ளது. இப்பாடல்கள் ஆண்டாள் இறைவனை நினைத்து பாடிய இந்த பாடல்கள் காதல் பாசுரம் எனவும் அழைக்கலாம். பாசுரம் என்றால் பாடல்கள். ஆண்டாள் நமக்கு காதலை மற்றும் அன்றி குடும்ப வாழ்க்கை முறையையும் ஆரோக்கியத்தையும் உணர்த்தி சென்றிருக்கிறார் இத்திருப்பாவையில். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் வாழ்ந்து காட்டிய விதம்தான் ஆண்டாளின் அவதாரம். காதலில் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கும் பெண்கள் ஆண்டாளை தரிசிக்கலாம். மார்கழி மாதத்தில் தரிசிப்பது சிறப்பான பலன்களை தரும்.